ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட் நம்மளோட கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணமுன்னா கடிச்சுக்கு பார்த்துடலாம் ஒருத்தருக்கு வந்து கோழி பிடிச்சாரு அவர் கை வந்து சுட்டுருச்சு ஏன் அப்படிங்கிறதான் கொஷின் ஆன்சரை வீடியோவோட எண்டில் பார்க்கலாம் இப்போ நம்ம கிராஃப்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போது கொஞ்சம் வேர்க்கல்ல தோல் எடுத்துக்க போகிறோம் இன்னைக்கு இந்த வேர்க்கல்ல தோல் வச்சு தான் நம்ம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தோலுக்கு ஃபுல்லாக க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம் அது வந்து கொஞ்சம் டபுள் கோட் கொடுத்துக்கோங்க குட்டிஸ் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும் அது காஞ்ச பிறகு நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் ரெட் கலர் எடுத்து ஆஃப் கீழே இருக்கிற ஒரு ஆஃபுக்கு மட்டும் கொடுத்துருங்க ரெட் பெயிண்ட் அடிச்சிருங்க அதையும் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே காய விட்டுருங்க நம்ம பாருங்கள் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் எடுத்து அந்த ரெட் அடிச்சிருக்கோல்ல அதில் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டாட் மாதிரி வச்சிருங்க அது வச்சிட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிக்காக்கோட ஃபெதர் மாதிரி மல்டி கலர் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ப்ளூவும் வச்சாச்சு அது கொஞ்சம் காஞ்ச பிறகு அதில் சென்டரில் ஒரு எல்லோ கலர் டாட் அதுக்கு தான் எல்லோ பெயிண்ட் எடுத்திருக்கோம் அதை வந்து சென்டரில் அந்த ப்ளூக்கு சென்டரில் இந்த டாட்டு வச்சுக்கிட்டே வந்துருங்க இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வேர்க்கல தோல் இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து பீக்காக்கு அழகாக ஃபெதர் ரெடி பண்ண போகிறோம் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் முடித்த பிறகு நீங்களே பாருங்கள் ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் காய வச்சு காய வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன் கலர் பேப்பர் எடுத்து ஒரு பீக்காக்கை வந்து அதில் வரைஞ்சிக்கிறோம் ஒரு ட்ரீயோட பிரான்ச்சில் வந்து ஒரு பீக்காக்கு இருக்கிற மாதிரி வரைகிறேன் அதுதான் பாருங்க ஒரு பிரான்ச் ஒரு ட்ரீயோட பிரான்ச் வரைஞ்சிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு பிக்காக் வரைகிறேன் பிரான்ச்சில் கொஞ்சம் லீவ்ஸ்லாம் போட்டுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி முடிச்சுட்டு ஒரு பிளாக் கலரில் ஸ்கெட்சில் அவுட்லைன் கொடுத்துட்டேன் இதை வந்து நம்ம பேப்பராக ஓட்டும் போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அந்த சைஸ்க்கு கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பிக்காக்கை வந்து அந்த கலர் பேப்பரை வந்து நம்ம இந்த கார்ட்போர்டில் ஒட்டிகிட்டு போகிறோம் அப்போ நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வீட்டில் வால் ஹேங் பண்ண நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பிகாக் ரெடி ஆடிச்சு பிக்காக் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னே கொஞ்சம் க்ளவுட்ஸ் மாதிரி போட்டுடுறேன் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்குன்னு அதுக்கப்புறம் வந்து பிக்காக்கோட மேலே இருக்கிற ஆஃபுக்கும் அந்த க்ளவுட்ஸ்க்கும் ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டில் அவுட்லைன்ஸ் கொஞ்சம் உள்ளெல்லாம் கொடுக்குறேன் கொஞ்சம் கண்ணுக்கும் அழகாக வரைஞ்சிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து ரொம்ப அழகாக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கலர் காஞ்சிடுச்சில் கிரவுண்ட்நட் தோல் அதை வந்து அந்த ஃபெதரில் ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி மேலே க்ரீன் இருக்கிற மாதிரியும் கீழே அந்த மல்டி கலர் இருக்கிற மாதிரியும் ஒட்டிகிட்டே வந்துருங்க ஃபெவிகாலில் ஒட்டினாலே நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஒட்டுது குளுகன் இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேஸ் இருந்தது என்கிட்ட நீங்கள் லேசில் கிளிட்டர் பேப்பர் எது இருக்கோ உங்ககிட்ட கிளிட்டர் தேப் இருக்குல்ல அது ஓட்டினீங்கன்னா கூட நல்லா அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கீழே இன்னும் கொஞ்சம் வேர்க்கலை ஒட்டலை ஏன்னா கீழே வந்து லேஸ் எவ்வளோ தூரம் ஒட்டுறோம் அப்படின்றத பார்த்துட்டு ஒட்டலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களுக்கு மேலே ஒட்டி காமிக்கிறேன் இதே மாதிரி நாலு பக்கமும் ஒட்டிவிட்டிங்கன்னா அழகாகிடும் இந்த லேஸ ஒட்டிட்டு கீழே வந்து பாட்டமில் இருக்கிற ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீனட் செல்லை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ இந்த லேஸ் ஒட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து கீழே நான் வந்து ஒட்ட போகிறேன் இப்போவே பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேம் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒட்டும்போது கொஞ்சம் நல்லா க்ளூகன் ஹீட் பண்ணிட்டு ஒட்டுங்க குட்டிஸ் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுது ஓகே லேஸ் ஒட்டி முடிச்சுட்டு கீழே இருக்கிற பிளேஸ்க்கு ஃபெவிகால் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன் அது கொஞ்சமாக அப்ளை பண்ணால் விழுந்துடுது அதனால தான் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கேன் லேஸோட மிச்சம் இருக்கிற இடத்துல அந்த பாக்கி இருக்கிற பீனட் ஷெல்லை வந்து ஒட்டி முடி இப்போ இதை ஒட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பிளாக் ஸ்கெட்ச் வச்சு அந்த பீக்காக்கு கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிருங்க இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் நான் அந்த மாதிரி ஸ்கெட்ச்சில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன் ஓகே குட்டீஸ் நமக்கு இப்போ அழகான பீக்காக் ரெடி ஆயிடுச்சு ஓகே அழகான ஒரு ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு பிக்காக் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஓகே உங்களை கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணி எங்களுக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள் நம்ம அதை சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் போடலாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான கிராஃப்ட் ஓகே குட்டிஸ் நம்மளோட கடிஜோக்கு ஆன்சர் பார்த்துடலாம் கோழி பிடிச்சாரு அதை வந்து அவருக்கு பிடிச்ச உடனே கை சுட்டுக்கிட்டாருன்னு சொன்னேன் ஏன்னா அவர் பிடிச்சது நெருப்பு கோழி ஓகே குட்டிஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்